திருச்சி மாவட்டம் மணப்பாறை மதுரை சாலையில் 8க்கும் மேற்பட்ட பிரபல தனியார் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த மருத்துவமனை இடையே கடந்த 2 மாதத்துக்கு முன்பு தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் சில்லறை விலை மதுபான கடையின் 10322 என்ற கடை திடீரென திறக்கப்பட்டது. இந்த மதுபான கடையில் தொடர்ந்து 24 மணி நேரமும் மது கிடைப்பதால் எப்போதும் குடிப்பிரியர்களின் கூடாரமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் சிலர் குடித்துவிட்டு வேலைக்கு செல்வோர்கள் மற்றும் மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்களிடமும் வேண்டுமென்றே வம்பு இழுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் நோயாளிகளை கொண்டு வரும் வேளையில் குடிகாரர்களின் அட்டுழியம் தாங்க முடியவில்லை என மருத்துவமனை ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பேர் சோபனா, இந்த ஸ்டார் பண்ணேன். இங்கே வந்து கிட்டத்தட்ட இந்த லைனில் 10 ஹாஸ்பிட்டல் இருக்குது, 4-5 ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் இவ்வளோ டிராஃபிக்கான இடத்துல நைட்லாம் வந்து நைட் டியூட்டிலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே யார் குடிச்சிட்டு எப்போ வந்து என்ன அவங்களுக்கு போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல. பயந்து பயந்து வர வேண்டியதாக இருக்குது. 2வது வந்து டிராஃபிக், ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. இடையில வந்து போதையை போட்டு அவங்க பாட்டில் இடையில வந்து நடுவில் வந்து வண்டியே விடுறாங்க, நிறையா தொந்தரவு பண்ணுறாங்க. ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து இங்கே வந்து படுத்துக்கிறாங்க, ரிசப்ஷனுக்கு முன்னாடி வந்து படுத்துக்கிறாங்க, பீர் பாட்டிலாம் போட்டு உடச்சிடுறாங்க. எப்படி எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும்? இங்கே இந்த லைனில் ஸ்கூல் பிள்ளைங்க, நர்சஸ்ஸு, இது கூட 300-400 பேர் வராங்க. ரொம்ப பயந்து பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் வந்து இவ்வளோ இவ்வளோ ஸ்கூல் இருக்குது, இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் இங்கே வந்து ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு உரிமை கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பகுதியில் அமைந்துள்ள 8 மருத்துவமனையில் 4 மருந்து கடைகள் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் மக்கள் அதிகம் நடமாடும் இப்பகுதியில் எப்படி மதுபான கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பொதுமக்களுக்கும் மருத்துவமனை ஊழியர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையூறாக உள்ள இந்த மதுபான கடையை அகற்றக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக முற்றுகை போராட்டம், சாலை மறியல் என்று அறிவிப்பு கொடுத்திருந்தன. ஆனால் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இதுவரை இந்த மதுபான கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் மதுபான கடை தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை ரோட்டில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது மதுரை ரோட்டில். இந்த மதுரை ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேஷண்ட்டுகள் நிறைய வராங்க போகிறாங்க. அதே போல் அதில் நிறைய பேர் வராங்க, பேஷண்ட் யார், போதையில் வர யாருன்னு தெரியல. இது எப்படி இந்த அரசாங்கம் இந்த இடத்துல அனுமதி கொடுத்துன்னு தெரியல. இங்கே மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. உடனே வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த ஒயின் ஷாப் வந்து வேறு இடத்துக்கு மாற்றணும். மணப்பாறை மதுரை ரோட்டில் அதிகப்படியான ஹாஸ்பிட்டல்கள் நிறையா இருக்குங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மத்தியில் ஒரு டாஸ்மாக் கவர்மெண்ட் திறந்து வச்சிருக்கு. டாஸ்மாக்கு குடிக்க வர்ற எல்லாருமே அங்கே போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்காங்க. ஆம்புலன்ஸ் போனால் மறிக்கிறாங்க, வர்ற நோயாளிகளை மறிக்கிறாங்க, ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. அரசு இதை இழுத்து மூட சொல்லி கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்தாச்சு, தாசில்தார்கிட்ட மனு கொடுத்தாச்சு, எந்தவித நடவடிக்கையும் இல்லை. பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் மதுபான கடைகளை செயல்படுத்துவதற்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பல விதிகளை பிறப்பித்துள்ளது. ஆனால் மருத்துவமனைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உள்ள இந்த பகுதியில் செயல்படும் மதுபான கடையை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க முன் வருமா என்ற கேள்விக்கு விடை கிடைக்குமா என்று அப்பகுதி மக்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர். சாலினி பிரஸ் செய்திகளுக்காக மணப்பாறையிலிருந்து செய்தியாளர் பி. ராமச்சந்திரன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.